டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி பொன்னி சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க வரோம். பொன்னி சீரியலில் உஷா வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இவள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உன்னோட வந்து இவங்க பிரீத்திக்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட மொபைல் எடுக்க வந்திருக்கா தெரியாத மாதிரி எப்படி நம்ம இருக்கிறது, கண்டிப்பாக அவளுக்கு நம்ம நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சொல்லணும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவளை திட்டணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாமல் இருக்கிறது, இன்றைக்கி மொபைல் எடுத்தோம் நாளைக்கு எடுப்பா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே அவளை மனுஷியாக கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி உஷா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையும் ஆமாம் கண்டிப்பாக வந்து தெரியும், நம்ம என்ன தான் சொன்னாலும் சரி திருட்டு பிள்ளையே கொண்டு கொட்டினாலும் சரி மாமா அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் அப்புறம் அந்த சக்தி இந்த மூணு பேரும் அவளுக்கு தான் தாளம் தட்டுவாங்க, அவங்க மாறவே போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மாறுறான் நமக்கு என்ன, மாறாடு நமக்கு என்ன, அவள் ஒரு திருடி நமக்கு தெரியாத விஷம், அவளை வீட்டை விட்டு எப்போ வெட்டுறோமோ அப்போ தான் நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் விஷமாக இருக்கிற உஷா வந்து வந்து பேசுகிற பொண்ணி வந்து குடிசையில் உட்காந்துருக்காங்க, கொசு போட்டு பிடுங்குறது என்ன இப்படி கொசு பொறுக்கி தூங்கவே முடியல, இவர் இன்றைக்கி போட்டாரா இல்லையான்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க, கொசுவலையும் இல்லை, ஐயோ கொசுவலை இன்றைக்கி போடலையா அதனால தான் இப்படி கொசு கடிக்குதா என்னால் தூங்கவே முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் சக்தி வந்து எழுந்திருக்கிறாரு, ஐயோ கொசுவலை போடணும்னு சொல்லி அலாரம் வச்சா நல்லா தூங்கிட்டேன் போல இருக்குது, கொசு போட்டு பிடுங்கியிருக்குமே பாவம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு வராது. பொண்ணிட்டு வந்து பொண்ணி என்னை மன்னிச்சிடறான் தெரியாமல், இன்றைக்கி வந்து நல்லா தூங்கிட்டேன் போல் கொசுவலையே இன்றைக்கி போடலை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கொசுவலை போட்டால் எனக்கு என்ன, போடாட்டால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, உங்களை எத்தனையோ தடவை நீங்கள் பண்ணாதீங்க சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து என்னை பொண்ணி உண்மையிலே மறந்து தான் போயிட்டேன் அப்படி சொல்கிறேன், இப்போ நான் எதுவுமே உங்களை சொல்லி ஏன் போடல எதுக்கு போடலை கேட்டேன், நீங்களாவே ஏதாவது சொல்லிக்கிட்டு ஏன் இருக்கீங்க அப்படி சொல்லி பொண்ணு வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. பொண்ணி வந்து பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இடத்த விட்டு போயிடுறாங்க. பார்லர் போகிறாங்க, அங்கே பியூட்டி பார்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து வராங்க. ஓனர் வந்தோடனே எல்லோரும் பயந்து ஓடுறாங்க, ஓனர் வராங்க சொல்லிட்டு உன்னை என்ன சொல்லுவாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து வராங்க. பொண்ணியை வந்து உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஐயோ பொண்ணி எதுக்கு கூப்பிடுறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்து போய் போகிறாங்க. பயந்து போய் போனவுடனே அங்கே நீ போய் இந்த ஸ்கூலில் போய் இந்த மேக்கப் பொருள்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே பொண்ணி சரி அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க சிவானி படிக்கிற ஸ்கூல், ஐயோ இந்த ஸ்கூல் பிள்ளையாக கொடுக்க போகிறோம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறேன், என்னோடய வண்டி உனக்கு ஸ்கூட்டர் ஓட்டு தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோடய வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நீ சீக்கிரம் வந்துடுன்னு அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லி வண்டியில் போகிறாங்க. சிவானி பக்கத்துக்கு கொடுத்துட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல்கிட்ட போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிரின்ஸிபல்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அங்கே போய் செக்யூரிட்டி கேட்குறாரு. செக்யூரிட்டி போய் வந்து சொல்கிறாங்க நான் வந்து இந்த பார்சல் வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இடத்த போகிறாங்க. அந்த கிளம்பி நேரத்தில் கரெக்டாக சிவானி வந்து சிரித்து நிற்கிறாங்க. என்ன பார்க்க தானே வந்தேன், எனக்குன்னு தெரியாதான் சொல்கிறாங்க. இல்லை சிவானி பிரின்ஸிபல்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன், நான் ஒன்றை பார்க்க வரல நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, என் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாமான்னு சொல்கிறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க சிவானி. சாப்பாடு வந்து நல்லாவே இல்லை, நீங்கள் ஊட்டுறதுனால தான் சாப்பிட்றேன், இல்லைனா சாப்பிடவே மாட்டேன், நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பீங்க வாயில் வைக்க அவ்வளோ இது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது வாயை மூடு அப்படின்னு சொல்லி சாப்பாடை வந்து ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிவானி வந்து இந்த சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துடுறாங்க. உடனே என்ன வீட்டில் பேசக்கூடாதுன்னு ஸ்கூலுக்கே வந்துட்டேன், வெறி கூட்டி இப்படி தான் இருக்கணும், வீட்டில் வந்து என் பிள்ளையை மயக்கிறியான்னு சொல்லி கற்றுறாங்க. ஒன்று டீச்சர்ஸு பேரண்ட்ஸு வந்து செக்யூரிட்டின்னு ஏகப்பட்ட கூட்டம் வந்து கூடியிருது. எல்லா டீச்சர்ஸ் அம்மா எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு பாதுகாப்பே கிடையாது, யார் வேணால் வந்து சாப்பாடு கொடுத்துடலாமா, இவன் நாளைக்கு என் பிள்ளைக்கு கெட்டது கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கூட இல்லாமல் அவளை போய் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தா செக்யூரிட்டி எங்களோட பிரின்ஸிபலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொண்ணி வந்து நான் வந்து பொய் சொல்லலை, பிரின்ஸிபலுக்கு வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், நீங்கள் போய் பிரின்ஸிபல்கிட்ட வந்து கேளுங்க, பிரின்ஸிபல் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அப்படி சொல்கிறாங்க. உடனே அம்மா சும்மா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்கிறாள், இவள் வந்து லேசுப்பட்டவ கிடையாது அப்படி சொல்லி பொண்ணியை வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. இப்படி ஆள் ஆளுக்கு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணிக்கு வந்து வாய் இருந்து வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க, வாயை திறந்து சொல்லணும், அப்புறம் வந்து வந்து இல்லைன்னு சண்டை போட முடியாது, வாயை மூடிட்டு வழக்கம் போல் வந்து
வாயை மூடிக்கிட்டு போகிறாங்க. பெண்ணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வம்பு சந்தைக்கு போகக்கூடாது. ஆனால் வந்த சந்தையில் இருக்கிறது ஒருத்தர்கிட்ட வந்து தப்பான வளர்ச்சுன்னா கண்டிப்பாக வந்து சண்டை போடணும். ஆனால் பொண்ணு வாயை மூடி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்க நமக்கே இந்த சீரியலில் வந்து எரிச்சலாக இருக்குது. எல்லாருக்கும் அடிமையாக வந்து இருக்கும், அப்படி எரிச்சலாக இருக்கும். ப்ரீத்துக்கு வந்து இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இந்த வீட்டு மருமக மாதிரி ஜாம் ஜாம்னு இருக்கா. ஆனால் பொண்ணு வந்து அந்த வீட்டு மருமகள் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு மாடியில் போய் குடிசையை போட்டுக்கிட்டு அவளுக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்குது, ரூமில் உரிமை இருக்குது. ஆனால் தானே ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு தானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வெளியே வேலைக்கு பண்ணி இதெல்லாம் வேண்டாத வேலை. அதனால் இந்த சீரியல் வந்து மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ. வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன், நீனாம் காதல் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். நீனாம் காதல் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்த்தோம்னா, நீனாம் காதல் தொல்லை என்ன போட போகிறாங்கன்னு அபி வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா முரளி வந்து வேணே வேட்டியில் வந்து தீய வச்சிடுறாரு முரளி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே பார்த்து தான் கையால் அதை அணைச்சி விட்டுறாங்க. பார்த்தோன்னா கை ஃபுல்லாகவே வந்து இதை ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. ஏன் இப்படி பண்ணுறோம், உனக்கு வலிக்காதா சொல்கிறாங்க. அப்புறம் கையில் கட்டுப்படுறாங்க, வா டாக்டர்கிட்ட போகும்னு சொல்லுவாங்க. ஆமாம் வலிக்குது வலிக்குதுன்னு அழுறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா சரி நீ கவலைப்படாதே சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்து ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கித்தரேன் அப்படி சொல்கிறாரு. உடனே அவங்க சரி அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம்தான் நீங்கள் நாடகம் ஆடுறீங்க, அப்புறம் என்னை விட்டு போகிறீங்க, நம்ம டீல் முடிய போகுதுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கேட்டு அத்தை வந்து கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து அபிட்ட வந்து கத்தவும் கத்துறாங்க. கல்யாணம் பண்ணியிருக்கோம், நம்ம 2 மாதம் டீல் அந்த இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ பிரிஞ்சு வரப்போறியா, இதுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அத்தை வந்து கற்றுக்கிறதுன்னு கத்துறாங்க. அப்புறம் தீபாவளி வந்து முடிஞ்சுது. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பாவநிதி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே முரளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகவுக்கு வீட்டில் வச்சா இந்த அவி வந்து அதை அழிச்சு வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விட்டாள். இன்றைக்கிலே என்றைக்கெல்லாம் ராகவன் நீங்கிட்டே தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகவுக்கும் அபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கம் வந்துச்சு. வேட்டியோட இதை வந்து பார்த்திங்கன்னா வேட்டியில் பட்டதுனால கைப்படுறதுனால ராகவ வந்து அவளை ஊட்டி விட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ரொம்ப க்ளோஸாக வந்துருக்காரு. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவர் கூட அபியை காதலிக்க ஆரம்பித்தார். ஆனால் என்ன நினைச்சார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அபி மோசமானவங்க, 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசாதனால தான் அந்த பிரச்சனை. அவர் வந்து பேசி இந்த மாதிரி முரளி பொல்லாதவன்னு சொல்லியிருந்தால் சண்டையும் வந்திருக்காது. மறைச்சி மறைச்சி வைக்கிறனாலும் புருஷ முண்டாடிக்கெல்லாம் அதிகமாக அளவு சண்டை வருது. முரளிக்கிட்ட வந்து முரளி மோசமானவங்கிற விஷயத்த இன்னும் வரையும் சொல்லவே இல்லை, மறைச்சி வச்சுருக்காங்க. அதே அபியாவது வந்து சொல்லியிருக்கலாம், இவன் தான் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தான், இவன் தான் அப்படி செஞ்சான்னு சொல்லிருக்கான். அதையும் சொல்லலை, அதையும் மறைச்சி வச்சுட்டாங்க. அதனால் வந்து முரளி வந்து இவ்வளோ அபி காதலிக்கிறா, அபியும் முரளி காதலிக்கிறார், 2 பேரும் ஒருத்தருக்கொத்த வீட்டை விட்டு ஓட போகிறாங்க அப்படின்ட்டு ராகவன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து பிரச்சனை வந்து வருது. இவன் சொல்லியாச்சுன்னா பிரச்சனை வந்து வராது. இப்போ ராகவன் வந்து அபியை வந்து பாசமாக வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆகாசுக்கு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு வயிறு வலிக்குது சொல்கிறாங்க, சரி நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் டிஆர்பி ரேட் இருக்குது. இருந்தாலும் ராகவ் அபி 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க. ஆகாஷுக்கு ஃபஸ்ட்டு இருந்த வந்து பார்த்திங்கன்னா அணு எல்லாருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா புது புது ஹீரோ ஹீரோயினை வந்து அறிமுகப்படுத்துவாங்க விஜய் டிவியில். அந்த அதில் அபி வந்து புதுசாக இருக்காங்க, ராகவ் அபி எல்லாருமே புதுசு. இதனால இந்த சீரியல் வந்து ஆகாவும் நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ டிஆர்பி ரேட் எப்படி இருக்குன்னு அடுத்த இன்றைக்கி வந்து வந்திருக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.